ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி அனைவருக்கும் மதிய வணக்கங்கள் இன்றைய சிந்தனை பதிமூன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைய சிந்தனையில் பார்ப்போமாக சூழ்நிலை மீது புகார் கூறாதீர்கள் அப்படியே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடை போடுங்கள் அதற்கு கருத்து என்னவெனில் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் அதன் மீது நாம் பழியை சுமத்தக்கூடாது ஏற்ற மாதிரி நாம் மாறிக்கொண்டு போக வேண்டும் சூழ்நிலைகள் தகுந்தாவாறு நாம் மாறினால்தான் அதிலிருந்து நாம் கடந்து போகக்கூடிய அஹ் செயலினை செய்ய முடியும் அதற்கு நாம் எதையும் அதன் மீது திணிக்க கூடாது எந்த சூழ்நிலைகள் எப்படி வந்தாலும் அதன் மீது நாம் பழைய போடக்கூடாது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடைபோடுங்கள் எது எப்படி வாயிலும் எந்த சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலுமே நம்முடைய சேவை என்னவெனில் அதை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் சூழ்நிலை ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு எதையும் நாம் குறை கூறிக்கொண்டும் சேவைகளையும் செய்யாமல் அதாவது ஆன்மீக சேவையினையும் சேவையினையும் நாம் செய்ய வேண்டும் அதை நாம் நிறுத்தவும் கூடாது அதுக்கு தகுந்தாற்போல் போல் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் நாம் தான் மாற வேண்டும் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாறி மனிதனாக மனிதனாக நாம் பிறந்த நாம் தான் மாற்றிக்கொண்டு போக வேண்டும் ஏனெனில் அது வந்து கொண்டுதான் இருக்கும் அனைத்து சூழ்நிலைகளையுமே கடந்து போகக்கூடிய தன்மையானது மனிதனுக்கு மட்டுமே இருக்கின்றது எந்த ஒரு ஆற்றலும் மனிதனுக்கு தான் இருக்கு ஏன்னா மனிதன் அத்தனை செயல்களையும் செய்யக்கூடியவன் தான் நல்லது கேட்டது அனைத்தையுமே பகுத்தறியும் சக்தியானது மனிதனிடம் மட்டுமே பார்க்க முடியும் அதனால் நாம் சூழ்நிலை மீது ஒரு ஒருபொழுதும் குறை கூறக்கூடாது அதை மீறி நாம் எதுவும் செய்யவும் முடியாது அதை கடந்து போகக்கூடிய மனிதன் எப்பொழுதுமே அதை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து நடை போடக்கூடிய சக்திசாலி மனிதனாக நாம் மாற வேண்டும் சூழ்நிலைகளை கடந்து போகின்றவன் தான் மனிதன் போட்டில் போகும் நாம் நம்ம போட்டு நமக்கு முன்னாடி அது தண்ணியில போய்கிட்டே இருக்கும் துடுப்பு ரெண்டு கைகள் நம்ம கையில இருக்கும் நாமளே ஓட்டிக்கிட்டு போனாக்கா அது நமக்கு இல்லைன்னு சொச்சி வச்சுக்கோங்க அது ஓட்டக்கூடிய ஒரு இருப்பார் பார்த்தீங்களா படகோட்டி அவர் கையில் இருக்கும் அந்த துடுப்பு அவர் தான் ஓட்டிக்கிட்டு போவார் அவர் எந்த சூழ்நிலைகளை பார்த்து ஓட்டிகிட்டு போ நம்மளை கடல்லேருந்து தள்ளிக்கிட்டு போறாரா இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகும் பொழுது துடுப்பானது அவர் கையில் இருக்கும் அப்பொழுது நாம் அதில் அமர்ந்து கொண்டு போகக்கூடிய ஒரு நபர் ஆகும் அப்போ சூழ்நிலைகள் நமக்கு எப்படி இருக்கும் அந்த கடலில் போகும் பொழுது அவர் நம்ம வேகமாக போங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா தண்ணீருடைய வேகம் அவருக்கு மட்டுமே தெரியும் நமக்கு அது தண்ணீரை கடந்து போகக்கூடிய சக்தி அந்த தான் இருக்கு கிட்ட இருக்கிறத விட அவர்கிட்ட தான் இருக்கு ஏன்னா அவர் தான் துடுப்பு பிடிச்சி தள்ளிட்டு போவார் இந்த இருந்து அந்த கரைக்கு போகக்கூடிய நேரம் பண்ணது அவருக்கு தான் தெரியும் அப்பொழுது நாம் பார்க்குங்கிற தருணத்தில் அதை அப்படியே நம்ம ஏற்றுக்கணும் அவர் மெதுவ போனாலுமே சரி நேரம் நேரம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொண்டாலுமே சரி என் தண்ணீரின் வேகம் அவருக்கு மட்டுமே தெரியும் ஏனெனில் நாம் போகக்கூடிய நபராக இருக்கிறோம் அதை இந்த இருந்து அந்த கரைக்கு நம்ம நடந்து போகக்கூடிய சக்தி நமக்கு இல்லை அதனால் நாம் போ படையிலேயோ வேறு எதையிலோ நம்ம போகக்கூடிய தருவாயில் நாம் இருக்கிறோம் அப்போ வந்து அவர் மூலயமா தான் நாம் அந்த கரையில போய் அடைய முடியும் அது போலத்தான் நம்ம எல்லா எல்லாவற்றையும் நம் கடந்து ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து அதன் வழி நாம் போகக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கணும் சூழ்நிலைகள் மீது எப்பொழுதுமே கூறக்கூடாது சூழ்நிலையில் அது என்ன செய்யும் அது வந்து கொண்டுதான் இருக்கும் எத்தனையோ சூழ்நிலைகள் வரும் அவரவர்கள் அவரவர் சேவைகளுக்கு தகுந்தாற் போல் வரும் அதையும் தாண்டி அந்த பாதையை நோக்கி நாம் நடைபோடுகின்ற பாதையானது சரியானதாகவே தென்படும் ஓம் சாந்தி என்றொரு நல்ல தகவல் தீங்கு விளைவிக்கும் நோக்கத்திற்கு மட்டுமே கூடுதல் பலம் தேவைப்படும் ஆனால் மற்றபடி எதையும் சிறப்பாக செய்வதற்கு மற்றும் அடைவதற்கு அன்பு ஒன்றே போதுமானது தீங்கு விளைவிக்கும் நோக்கத்திற்கு மட்டுமே அந்த சக்தி தீய சக்தி தீய எண்ணங்கள் விளைவிக்க மனசுல வந்து உருவாவதற்கு தீய எண்ணங்களை அதுக்கு தான் நம்ம பலத்தை தேடுறோம் தீய சக்தியை தேடுறோம் ஆனால் நல்ல எண்ணங்கள் உருவாகுவதற்கு நாம் எதையுமே தேட வேண்டியது இல்லை அது ஆட்டோமேட்டிக்கா அது அன்பு அது அன்பான ஒரு முறையில் அது எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கும் அன்பானது ஒரு பக்கம் இருக்கும் தீயையும் ஒரு பக்கம் இருக்கும் அதை நம்ம அந்த சக்திக்கு அதுக்கு தான் நம்ம அந்த சக்தி பலத்தை கொடுக்குறோம் வேகத்துல தானே நம்ம பேச ஆரம்பிக்கிறோம் எந்த ஒரு தீய வார்த்தைகளாக இருந்தாலுமே சரி நாம் வாயின் மூலம் சக்தி சக்தியானது அதிகரிக்குது தீய வார்த்தைகள் தி திட்டுறாங்க அது வந்து தி பொழுது வார்த்தைகள் வரும் அதிகமான வார்த்தைகள் வரும் அதுக்கு நாம் அங்கே சக்தியை கொடுக்குறோம் கூடுதல் சக்தி அங்கே தேவைப்படுது ஆனால் அன்பாக நாம் எதையுமே சிறப்பாக செய்வதற்கு அதை நாம் அடைவதற்கு அன்பு ஒன்றே அன்பு ஒன்றே போதுமானது மெதுவாக பொழுது அதில் அன்பு கலந்திருக்கும் வேகமாக பேசும் பொழுது அதில் வந்து தீய சக்தி அன்பை த அன்பையும் மீறிய ஒரு சக்தி வெறுப்புன்னு சொல்லுவாங்க Kau bumsuluangga. அதுதான் வீசக்கூடிய கற்களானது அது போல இருக்கும் தீய வார்த்தைகள்ல பேசுகிற வார்த்தைகள் வந்து கோபம் வெறுப்பு பொறாமை இப்படியே கொண்டு போகலாம் அப்படி பேசுகின்ற வார்த்தைகள்ல வந்து அங்கே தீய சொற்கள் அது வந்து அதுக்கு சக்தி வாய்ந்ததாக அது தென்படும் ஆனா நம்ம அன்பால மட்டுமே அமைதியாகவும் பணிவாகவும் பொறுமையாகவும் பொறுமை சக்தி கையாளக்கூடிய தன்மையை நம்ம கொண்டு வரும் அங்க அன்பா தானே பேசுறோம் அனைத்து மக்களிடமே உலகாய மக்கள் மனிதர்களிடம் நம்ம பேசும் பொழுது கூட அன்பால தான் பேசுறோம் அங்கப்பா உட்காருங்கப்பான்னு சொல்றேன் இல்லையா அதுல எவ்வளவு ஒரு அஹ் பணிவுத்தன்மை இருக்கிறது பணிவுத்தன்மை இருந்தாலே அன்பானது பணிவு இருக்கணும் பணிவு குணம் தான் அன்பு அடக்கக்கூடிய ஒரு ஆளுமை திறன் ஆளுமை திறன் கொண்ட ஒரு சக்தியான ஒரு பொருள் ஒரு என்ன சொல்றது ஒரு குணம் என்றே சொல்லலாம் அந்த பணிவு குணம் இருந்ததுன்னா அத்தனையுமே நம்ம கிட்ட அது தானா அடங்கிடும் அதுல அத்தனையுமே நமக்கு படிப்புல கூட பணிவா இருக்கணும் கோபத்தை காமிச்சோம்னு வச்சுக்கோங்க படிக்கும் பொழுது அது நம்ம புத்திகுள்ள போகாது புத்திகளை போகிற மாதிரி நம்ம அன்பா அதை படிக்கணும் புத்தகத்தை வீசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எதையுமே வீசுகின்ற ஒரு தன்மை நம்மகிட்ட அது பா எதையுமே நம்ம கொண்டு வரக்கூடாது செயலில் எண்ணம் சொல் செயலில் எதையுமே நம்ம அது போல அன்பில்லாத ஒரு இதுவா நம்ம செய்யக்கூடாது அன்பா செய்யணும் பேசும் பொழுதும் இனிமையான ஒரு வார்த்தையை கொடுக்கணும் மற்றவங்க கிட்ட பகிரும் பொழுது மற்றவங்க கிட்ட பார்க்கும் பொழுது அதுல பண்புள்ள பார்வையா நாம பார்க்கணும் எந்த ஒரு ஆத்மாவை பார்க்கும் பொழுதும் அதுல வந்து கருணை குணம் உள்ள ஒரு பார்வையா நம்ம பார்க்கணும் அவங்களும் ஆத்மா நாமளும் ஒரு ஆத்மா அந்த உணர்வோட நம்ம பார்க்கின்ற பொழுது அங்கு அன்பின் பணிவும் தேவைப்படும் அப்போ அவங்க நம்ம பார்த்து புரிஞ்சுப்பாங்க இவங்க நம்மளை கோவக்குறியில் பார்க்கல பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு கோவக்குறியோடு பார்க்கின்ற குழந்தைகளும் இருக்கிறாங்க அது லௌகீகத்திலையும் சரி பொதுவான குழந்தைகளுக்கு அது இருக்கும் எல்லாருக்குமே அது இயற்கையான ஒரு குணம் கோபம்ன்றது அது இல்லைன்னு அத்தனைக்குமே அத்தனைக்குமே கோபம் உண்டு எல்லாருக்குமே வரும் அது வந்து அதையும் மீறி அன்பு காமிக்கின்ற பொழுதுதான் அந்த பணிவு குணம் குணம் பொறுமை நமக்குள்ள கொண்டு வரும் அது எண்ணங்களால் மட்டுமே கொண்டு வர முடியும் அந்த எண்ணங்களுக்கு தான் அவ்வளவு சக்தி பொறுமை சக்தி தேவைப்படுது அன்பின் மூலமா தான் நம்ம அனைத்தையுமே கொடுக்க முடியும் மற்ற மக்களுக்குமே அதனால நம்ம மற்றபடி எதையும் சிறப்பாக செய்வதற்கு மற்றும் அடைவதற்கு அன்பு ஒன்றே போதுமானது அன்பு மட்டுந்தாங்க எல்லார்கிட்டயுமே நம்ம பகிர முடியும் கோபத்தை பகிருவோம் ஆனா அதில் பயன் இல்லை ஏன்னா அவங்க கிட்டே இந்த நம்ம மா மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இல்லை ஆனா அன்பால மட்டும்தான் நம்ம மாற்ற முடியும் கோபத்தை வந்து யாருமே தடுக்க முடியாது ஆனா அவங்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கோவத்திலேருந்து வெளியே வந்துடுவாங்க அப்போ நம்ம பார்க்குறோம் ஏன் இவங்க இருந்து வெளியே வந்துட்டாங்க அப்போ அங்கே வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு சக்தியானது உள்ளே போகும் இப்போ நாம் பார்க்கும் பொழுது கூட அந்த சக்தியானது அவங்களுக்கு போய் சென்றடையும் கோவத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம போய்ட்டு நிற்போம் நிற்கும் பொழுது நம்மளை பார்ப்பாங்க ஒரு க பார்வை பார்ப்பாங்க நாம் அவங்கள பார்ப்போம் ஆனால் அந்த சடனாக ஒரு செகண்டு அவங்க கூப்பிடுவாங்க வாங்கப்பா அப்படி சொல்லுவாங்க அப்போ நம்மளுடைய சக்தி காந்த சக்தி சக்தியானது அங்கே போகுது இல்லைங்களா நாம கோபக்குறையோடு போக மாட்டோம் கோப கோபத்தின் மூலம் வார்த்தைகளையும் விட மாட்டோம் சும்மா போயிட்டு ஜஸ்ட் ஒரு ஒன் செகண்ட் அங்கே நிற்போம் அவங்க ஏதோ நமக்கு தெரியாது அவங்க கோவத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு தற்செயலாக நடக்கின்ற செயல் அது அப்போ வந்து அவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க ஏதோ அவங்க நமக்கு மட்டும் தெரியும் அவங்க ஏதோ ஒரு சோகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்மளால் உணர முடியும் அந்த கண்கள் மூலயமாவும் பேசு மூலயமாவும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் உணரும் பொழுது நம்ம பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு மாதிரி தோணும் இவங்க வந்து நிற்கிறாங்க நம்ம அமைதியாகிடலான் அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் உருவாகும் அப்போ அமைதியாகிடுவாங்க ஏன்னா கோபத்துல உள்ள அடக்கி வச்சிருப்பாங்க மற்ற நபரை பார்க்கும்பொழுது அதுலேருந்து வெளியே வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது முகத்தை பொழுது சில பேருக்கு அந்த இருந்து வெளியே வந்து பேச தோணும் அப்புறமா வந்து கட்டி அணைக்க தோணும் அப்போ வந்துட்டீங்களா வாங்கப்பா நம் எல்லாம் பொதுவான ஒரு கருத்து யாரோ வந்திருப்பாங்க கெஸ்ட் அவங்க வீட்டுக்கு அவங்கள பார்த்த உடனே சந்தோஷத்துல போயிட்டு ஒரு மாதிரி சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அப்படி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் அன்புக்கு அதுதானே ஒரு அடையாளம் அப்புறமா அதுலேருந்து விலை வந்துருவாங்க அப்புறமா க நம்ம கையில என்ன இருக்கு அதை கொடுக்கு கொடுத்து அவங்கள உபசரிப்பாங்க அது அன்பால நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அன்பு பரிசு அப்படி வந்துருவாங்க கோவத்துல நம்ம முகத்தை பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு நம்மள அந்த அவங்களுடைய கோவ குணமானது தீர்ந்துடும் ஏன்னா சந்தோஷத்தில் ஏன்னா வந்துட்டாங்க பார்த்தீங்களா இந்த ஒரு மனிதர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படி எல்லாம் இது த இவை எல்லாமே இவை அனைத்தையுமே தற்செயலாம் நடக்கக்கூடிய செயல்கள் நம்ம நடைமுறையில் பார்க்கிறோம் அனுபவத்தில் கொண்டு வரும் சில வீட்டுக்கு நம்ம போவோம் ஏ பிரச்சனை நமக்கு தெரியாது நம்ம காண முடியாது இல்லைங்களா தற்செயலாக தான் போவோம் அப்புறமா சொல்ல ஆரம்பிப்பாங்க அப்போ நாம் நினைக்க தோணும் ஓ அதனாலதான் தான் இவங்க இப்படி இருந்தாங்களா நமக்குள்ளே அதை கிரகிச்சிக்கிறோம் அப்ப கிரகிக்கும் பொழுது என்ன ஆகுது நம்ம கிட்ட இருக்கிற நல்ல சக்திகளை அவங்களுக்கு போகணும் அப்படின்னா நம்ம மறுபடியும் என்ன பண்ணுவோம்னா நல்ல வார்த்தைகளை பேசுவோம் நல்ல வார்த்தைகளை கொடுத்து அவங்களுக்கு சமாதானம் எப்படின்னா அந்த மனசுல இருந்து வேற வார்த்தைகள் வராத அளவுக்கு அவங்கள புண்படும்படியான ஒரு வார்த்தைகளை நம்ம எப்பொழுதுமே பேசக்கூடாது அவங்களுக்கு தகுந்த மாதிரி சிரிக்கிற மாதிரியோ இல்லை மற்ற செயல்கள் சந்தோஷம் தரக்கூடிய செயல்களையோ எதையோ ஒன்று சொல்லி திருப்திப்படுத்தணும் அவங்கள அப்ப வந்து அவங்களுடைய கோவ குணமே மாறிடும் அப்ப அன்பால மட்டுமே தான் முடியும் எந்த ஒரு பொருள் கொடுத்தாலுமே முடியாது அன்பான இனிமையான வார்த்தைகள் மட்டுமே அன்புக்கு ஒரு எடுத்துக்காட்டு அதனால நம்ம அன்புடைய குழந்தைகளாக நம்ம எப்பொழுதுமே இருக்கணும் அன்பும் இருக்கணும் பண்பு பணிவும் இருக்கணும் அதே போல குணமும் இருக்கணும் கருணை குணம் இருந்தாதான் அந்த அன்பானது கொடுக்கப்படும் கருணை குணம் இல்லம்னா நம்ம அன்பு யாருக்குமே எந்த ஒரு ஆத்மாவுக்குமே கொடுக்கவே முடியாது சில பேர்கிட்ட நம்ம வாங்கவும் முடியாது பார்க்கவும் முடியாது அன்பால என்ன பேசுறாங்கன்றதே நமக்கு தெரியாது அது வந்து அவங்கவுங்களுடைய சுபாவம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சம்ஸ்காரமானது அவங்க கிட்ட இருக்கும் எல்லாருக்கிட்டேயுமே அன்பு இருக்கும் அது அவங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்றது அவங்க அவங்களுடைய ஒரு மனதை பொறுத்து தான் அன்பானது நம்ம கொடுங்கன்னு நம்ம கேட்க போவதில்லை அன்பு யாருமே கேட்க மாட்டாங்க ஆனால் நாம தான் கொடுக்கணும் அதை அது எதிர்பார்த்து வருவது அன்பு கிடையாது இயல்பாக உள்ளத்தில் இருந்து வருகின்ற ஒரு செயல் எண்ணம் வார்த்தைகள் அப்படி வருவது தான் அன்பானது அன்பின்க்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்லிக்கொண்டே போகலாம் ரோஜா மலர் இருக்கு அது தான் இருக்கு அதையில முள்ளு சுத்தி முள்ளு இருக்கும் அதை நம்ம எப்படி பறிப்போம் அது பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் முள்ளுல இருக்கேன்னே நீங்க எப்படி என்னை எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும் அப்ப நாம என்ன சொல்லுவோம் அத உனக்கு உனக்கும் வலிக்க கூடாது அந்த இதழும் கீழே உதிரக்கூடாது முள்ளும் நம்ம கையில போக்க கூடாது அந்த அளவுக்கு நம்ம சிசர் கொண்டு போய் அதை கட் பண்ணுவோம் அப்ப நம்ம கைக்கு அது வரும்பொழுது நம்ம முகரும் பொழுது அந்த ஸ்மெல்லு வாசனையானது எவ்வளவு எந்த அளவுக்கு நம்ம அது மேல ஈர்ப்பு இருந்தா அன்பு இருந்தா அதுவும் தாங்கிக்குது பாருங்க நம்ம சிசரை கொண்டு கட் பண்றோம் கையால் எடுக்க முடியாது அப்போ வந்து நம்ம யோசிக்கிறோம் ஐயோ நம்ம அசியம் சொல்லக்கூடாது இந்த மலரை நாம பறிச்சிட்டுமே கட் பண்ணிட்டுமே நம்ம உள்ளமானது வருத்தம் அந்த டைம்ல சிசர் கொண்டு போகும் பொழுது ஏன்னா அதை வேற விதத்துல நம்ம கட் பண்ண முடியாது அப்போ நம்ம கைக்குள்ளே வரும் பொழுது அந்த மலரை பார்த்து நம்ம எவ்வளோ சந்தோஷம் அடைகிறோம் மற்றவங்களுக்கு அதை பகிரும் பொழுது இனமும் அதிகமா இருக்கு நல்லா ஸ்மெல்லா இருக்கு இப்போ வீட்டு ரோஜா பூ அப்படிம்பாங்க அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அந்த மலர் எங்கே இருக்கணுமோ அங்கே போய் சேர்ந்துரும் அது அன்பால ஒரு மலர் ஆகும் எடுத்துக்கலாம் அன்பால மட்டுமே அனைவரையும் நாம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதராக இருக்கணும் அனைத்து மக்களுக்கு அன்புதான் நம்ம கொடுக்கணும் வேற எதையுமே நம்ம கொடுப்பதற்கு நம்ம கிட்ட சக்தி இல்லை தீய சக்தி நமக்கு வரக்கூடாது அப்படி நம்ம எண்ணத்துல நமக்குள்ளவே கொண்டு வரணும் மற்றபடி எதையும் நாம் சிறப்பாக செய்வதற்கு மற்றும் அடைவதற்கு அன்பு ஒன்றையே போதுமானது அனைத்து விலங்குகளிடம் கூட நம்ம அன்ப பழக நம்ம கிட்ட வரும் எல்லாமே சக மனிதர்கள் சக ஊழியர்கள் அனைவருமே அப்படித்தானே பெரியவர்கள் பெரியவர் முதல் சிறியவர் வரை அனைவருமே அன்பை தான் இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இது கடைசி நேரம் எல்லாருமே இப்போ அன்பை கொடுக்கணும் அதுதான் நம் எல்லாருமே இப்போ எல்லாமே பாத்துக்கிட்டு இருக்கோம் அங்கங்கே விநாசங்கள் நோய்கள் நிறைய வந்துகிட்டு இருக்கு இனி என்னத்தை நாம கொண்டு போக போறோம் அன்பு மட்டும்தானே கொடுக்குறோம் பேசுங்க யாராவது விரோதமா இருந்தாலும் நமக்கு பகைவராக இருந்தாலுமே பேசுறீங்க பேசுவதில் எதையுமே நம்ம குறை குறைவா எடுத்துக்கொள்ள முடியாது ஏன்னா அன்பு மட்டும்தான் நம்ம பகிர முடியும் வேற எதையும் பொருட்கள் மற்றபடி எதையுமே நம்ம கொடுக்க முடியாது மனசால இருந்து வர ஒரே ஒரு வார்த்தை அன்பு அதை அனைத்து மக்களுக்குமே நம்ம கொடுக்கணும் அன்பு மட்டும்தான் அனைவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பொருள் ஓம் சாந்தி அச்சா ஓம் சாந்தி அதனால் நம்ம எப்பொழுதுமே எந்த ஒரு தீங்கு விளைவிக்கூடிய சக்தியை நமக்குள்ள கொண்டு வரக்கூடாது அன்பான ஒரு சக்தி நமக்குள்ள அந்த பொழுது அன்பின் எண்ணங்கள் அதிர்வலைகள் மூலம் நாம் கொடுக்கக்கூடிய எண்ணத்தின் மூலம் செயல் மூலம் வார்த்தைகள் மூலம் அவங்களுக்கு திருப்தி தட திருப்தி தந்து அவங்க அந்த மனிதர்களை மேன்மையடைய செய்யக்கூடிய ஒரு நபராக நாம் இருக்கணும் நாம் அந்த அளவுக்கு நம்ம அந்த சக்தி இருக்கணும் நாம புண் பூ போல மலர்ந்து முகத்தோடு அவங்ககிட்ட பேசும் பொழுது அவங்க தானாகவே ஆட்டோமேட்டிக்காவே நம்மளை பார்த்தாவே சிரிச்சுடுவாங்க எந்த எப்படி கோவத்துல இருந்தாலுமே அந்த இயற்கைகளும் நம்மகிட்ட நாம கொண்டு வரணும் அப்போ நாமும் அதை கடைப்பிடிக்கணும் அதே போல சூழ்நிலைகளை நம்ம கடந்து போகக்கூடிய ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கும் பொழுது எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சூழ்நிலையை தாண்டி அதுக்கு மேலே நம்ம போகின்ற ஒரு பாதையானது அது அப்படியே நம்ம உள்வாங்கிக்கிறோம் இதுதான் நமக்குன்னு திணிச்சிட்டார் அப்போ அந்த திணிக்கின்ற ஒரு பாதையை நோக்கி போகின்ற பொழுது சூழ்நிலைகளை நமக்கு அது ஒன்றுமே செய்யாது அது மாற்றக்கூடிய சக்தி நமக்கு இருந் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அந்த சக்தியை மீறி நம்ம நடந்து போகின்ற பாதையானது நமக்கு தெளிவானதாகவே தெரியும் சூழ்நிலைகளை நாம மறந்துடுவோம் இதுதான் நமக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடு பீடு நடை போட்டு அந்த பாதையில போகின்ற பாதையானது நமக்கு சிறப்பானதாகவும் வெற்றி அமையும் ஓம் சாந்தி அச்சா ஓம் சாந்தி பாபா மேரே பாபா மீட்டே பாபா பியாரா பாபா ஓம் சாந்தி பாபா